ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். தமிழகத்தில் கொரோனாவுடைய பாதிப்பு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 2000 வந்து கிராஸ் பண்ணிருச்சு. ஸோ பள்ளிகளில் நாளை முதல் வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா தடுப்பு வழிமுறைகளை கட்டாயம் பின்பற்றப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு அதிரடி உத்தரவை பள்ளி கல்வித்துறையுடைய ஆணையர் இன்றைக்கி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நாளைக்கிலேருந்து வந்து அனைத்து பள்ளிகளையுமே, மெட்ரிக், கவர்மெண்ட் எய்டட், அனைத்து வகை பள்ளிகளிலுமே இப்போ மாணவர்களுடைய உடல் வெப்பநிலையை பரிசோதிக்கணும், கண்டிப்பாக மாஸ்க் போடணும், சோசியல் டிஸ்டன்ஸ் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணணும், ஒவ்வொரு பள்ளி வளாகங்களிலுமே சோப் இருக்கணும், ஹேண்ட் வாஷ் இருக்கணும், சானிடைசிங் இருக்கணும் போன்ற பல்வேறு உத்தரவுகளை வந்து இன்றைக்கி பள்ளி கல்வித்துறை பிறப்பிக்கப்பட்டிருக்கு. மாணவர்கள் வந்து அதிகம் கூடக்கூடிய இடங்களில் மிக கவனமாக இருக்கணும் அப்படின்ற அப்டேட்டும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அன்பார்ந்த மாணவ மாணவிகளே, பள்ளிகளுக்கு வந்து செல்லக்கூடிய மாணவ மாணவிகள் கேர்ஃபுல்லாக போயிட்டு கேர்ஃபுல்லாக வாங்க. நீங்கள் இந்த கோவிட்லேருந்து நம்மளை பாதுகாக்கணும்னா செல்ஃப் கேர் கண்டிப்பாக இருக்கணும், கண்டிப்பாக மாஸ்க் போடுங்க. அதோடு வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு தமிழக சிஎம் கூட இது சம்பந்தமாக ஒரு அவசரமாக ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்துகிறாங்க. தமிழகத்தில் வந்து கொரோனாவுடைய பாதிப்பு மெல்ல மெல்ல அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலையில் சுகாதாரத்துறை அதிகாரிகள் சார்பாக நாளைக்கு கலந்துக்கிறாங்க. தடுப்பூசியுடைய பணிகளை தீவிரப்படுத்த போகிறாங்க. பல்வேறு மாவட்டங்களில், குறிப்பாக சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, கோயம்புத்தூர், கன்னியாகுமரி போன்ற பல்வேறு மாவட்டங்களில் இந்த கொரோனாவுடைய தொற்று மீண்டும் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலையில் பள்ளிகளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொரோனா தடுப்பு வழிமுறைகளை கட்டாயம் பின்பற்றணும் அப்படின்னு அப்டேட் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ கவனமாக இருங்க, நம்ம கேர்ஃபுல்லாக இருந்தால் மட்டுமே தான் அந்த நோயிலேருந்து நம்ம பாதுகாக்க முடியும். கேர்ஃபுல்லாக போயிட்டு ஸ்கூலுக்கு கேர்ஃபுல்லாக வாங்க. இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.